पिता कुमार परिशुद्धावे नामत नाले आमे जबम सेवो कृपे निरिन नल्ला आंदवरे नालुकाह मित्तिदिक्रो परिशुद्धमान ओय नालुकाह नंदी सेलुत्तुगिरो प्रकार उद्धि இந்த ஆராதனையுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னமங்களை வெளிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே ஆமென் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் மகிமைப்படும்படியாக கிறிஸ்து சபை பாமாலையிலே 11வது பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம் பாமாலை 11
பரிசுத்த ஓய்வுநாளின் காலை ஜெப ஒழுங்கை நாம் ஏறெடுத்து கொள்வோமாக. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாய ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவமன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாவம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாசன தண்டையில் என்னே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கை அனைவரும் இணைந்து முழங்கால் படி என்று சொல்வோமாக. சர்வலமிருந்திருக்கும் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனை குரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் மனதிற்கு அருளி செய்த வாக்கியத்தின்படியே நிர்வாகிக்கம் உள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இருக்கும். தப்பிதங்களை அறிக்கை பொறுமையாயிரும். பாவத்தித்த துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசு நாமத்துக்கு மைமுண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தினை துக்கப்படுகிற தம ஜனத்தின் பாவ மோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய மனிதனை அதிகாரத்தின் கட்டளையை மறுள செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகியால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்து அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் அல்லாம அசலாமல் பரிசுத்தமனுள்ளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்பதிலையும் தம்முடைய பரிசுத்தாவையும் மறல செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கிடவோ. பரமநிலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, ஏற்றுக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் ஏற்றுக்கொள்ளும்
ஆண்டவரே எங்களுடைய திறந்தருளும் தேவனே இரட்சிக்க விரைவாய் வாரும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக உண்டானால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும்
அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவல்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரி கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரி கொல்லப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி காவல்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனே தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நற்செய்தி பாடத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் யோவானின் நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 15 வசனம் முதல் 19 வசனம் உடைய யோவான் 21 15 முதல் 19 உடைய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் எண்ணத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக்கே என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக்கே என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீர் முதிர்வயதாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பது வாசிக்க குறிக்கப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. Thank you.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அடியோரே குமாராகிய என்னுடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமேல் எடுத்துட்டு போய்த்து பிறந்தார். கொஞ்சம் பிரார்த்தனை காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்தடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மெழுத்துறுத்தினார். பரமடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது வசத்தில் வச்சிருக்கிறார். அவருக்கு உயிரிழரையும் மறித்துறை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிறிஸ்து சபையும் பரிசுத்தவன்றி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜபம் பண்ண கடவும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிறீர்கள் பிதாவே. நாம கிறிஸ்து விடுவதாக ராஜி விடுவதாக சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அஞ்சலிங்களை பத்தி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக எங்களுக்கு செய்திருக்காங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமந்தங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். கர்த்தாவே உடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய படிவடைக்கார நீதியை தருப்பியும், கர்த்தாவே உடைய ஜனத்தை ரட்சியும், கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும், இருதயத்தை சுத்திகரியும், சமாதானத்துக்காக நாம் மன்றாடுவோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாய் கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்யான சுயாதீனம். தேவரீர் தஞ்சமாய்க் கொண்டிருக்கிறோம். அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்திரங்களிலும் இன்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உடன்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பாவிக்கு நீதியாய் இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி எல்ல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் மன்றாடுவோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு உபயோகிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபியுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையுண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான தோத்திர ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாமர பிதாவே, அபாத்திரமான தடிகராகிய எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் செய்த பற்பல கிருபிகளுக்காகவும் அன்புள்ள தெய்வத்துக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இன்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத ஒரு அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி என்று இறுதிமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை முதல் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுமுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினால் மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்துவோம். தேவரீர் செய்த போகல் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்கள் கருள செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து அருளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக கிறிஸ்து சபை பாமாலையிலே 200வது பாமாலை நாம் யாவரும் அணிந்து பாடுவோம். பாமாலை 200.
இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெற்றுக்கொள்ளும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 33:7 நான் வாசிக்கின்றேன். எசேக்கியேல் 33:7 நான் வாசிக்கின்றேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகியார், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகள் இந்த நாளிலே கடந்து வந்து எங்களுடைய இருதயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையும் சீர்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை அக்னியாகவும் கல்மலையை கிளக்கின்ற சமுட்டியாகவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அக்னியாய் ஊடுருவி எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற அசுத்தங்களை சுட்டரிக்கத்தக்கதாகவும் சமட்டியாக வெளிப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாத தேவைப்படாத வாழ்க்கை முறையை மாற்றும்படியாய் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். நீர் எங்களோடு கூட இடைபெடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளை நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அற்பொழிவு திருப்பணி மாற்றத்திற்கான மாற்றம். அற்பொழிவு திருப்பணி மாற்றத்திற்கான மாற்றம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இன்றைய கால தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடிப்படையிலே நாம் இல்லத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே இன்றைய நாளிலே கடவுளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அருட்பொழிவு என்பது கடவுளால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்றதாய் இருக்கின்றது. கடவுளே மனிதனை அபிஷேகிக்கின்றார். திருமறையின் அடிப்படையிலே பார்க்கின்ற வேளையிலே கடவுள் மனிதனை அபிஷேகம் செய்கின்றார். கடவுள் மனிதனை கொண்டு மனிதனை அபிஷேகம் செய்கின்றார். அதற்கு நல்ல உதாரணம் தான் சாமுவேல் தாவீதை அபிஷேகம் செய்வது, சவுலை அபிஷேகம் செய்வது. இன்னும் ராஜாக்களின் புஸ்தகங்களை வாசிக்கின்ற வேளையிலே தீர்க்கதரிசிகள் அரசர்களை அபிஷேகிப்பதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அங்கே அபிஷேகிப்பது மனிதன் அல்ல, மனிதனை கடவுள் அபிஷேகிக்க பயன்படுத்தும் ஒரு கருவியாக நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலை பார்க்கின்ற வேளையிலே நாம் திடப்படுத்துதல் முதல் முதலாக பேராயருடைய கரங்களிலே பெறுகின்ற வேளையிலே அவர் தலையின் மீது யார் திடப்படுத்தல் எடுக்கிறார்கள் அவர்கள் தலையின் மீது கைகளை வைக்கின்ற வேளை சொல்வார்கள். பேராயர் கை வைக்கின்ற வேளையிலே பரிசுத்தாவியானவர் இறங்கி அபிஷேகிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பிரியமானவரே, வைப்பது பேராயனுடைய கரங்களாக இருக்கலாம், ஆனால் அபிஷேகிப்பது கடவுளாகவே இருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் அபிஷேகத்தை கொடுக்க வேண்டும்? கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து என்பதின் பொருள் என்ன என்று சொன்னால், கிறிஸ்து என்பது அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் கடவுள் கிறிஸ்துவை அபிஷேகிப்பதற்கு எதற்கென்றால் மீட்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகிக்கின்றார். அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்றால் நாம் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அபிஷேகிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இரண்டு திருமறை பகுதியிலும், பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியும் புதிய ஏற்பாட்டு திருமறை பகுதியும் அபிஷேகிக்கப்பட்டவருடைய பணி என்ன என்பதை நேர்த்தியாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த எசேக்கியேல் 33:7 வசனம் மையமாக இருக்கிறது. மனுபுத்திரனே, நான் இஸ்ரவேல் வம்சத்திற்காக காவல்காரனாக வைத்தேன். ஆகியால் நீ என்
என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் ராஜா தீர்க்க தரிசன உரைத்த நாட்கள் எதுவென்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு இஸ்ரேல் மக்கள் கடந்து போகிறார்கள். அந்த மத்திய வாழ்க்கை சூழலிலும், அத்தோடு கூட பாபிலோனிலே சிறைப்பட்டு போன சூழ்நிலையிலும், எகிப்துக்கு மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் தாங்க முடியாதபடிக்கு ஓடி உழைகின்ற சூழ்நிலையிலும், இரண்டு காலகட்டங்களிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இறைவன் உரைக்கின்றார். எருசலேம் அடிமைத்தனத்திற்கு உட்படுவதற்கு முன்பும், யூத மக்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போன சூழ்நிலையில்தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி உரைவாக்கு உரைக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். மனுபுத்தனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். இன்னும் என்னுடைய பொருளை நாம் ஆழமாய் புரிந்து கொள்கின்ற வேளையிலே இங்கே சென்டினல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். வாட்ச்மேன் என்ற வார்த்தைக்கு பதிலாக சென்டினல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய வார்த்தையை நாம் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே இடம் காத்து நிற்கும் போர் வீரன் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இடம் காத்து நிற்கும் ஒரு வீரன் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்படி என்றால் இந்த அபிஷேக ஊழியம் என்பது எதை சொல்கிறது என்றால், ஒரு போர் வீரனை போன்றதாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அபிஷேக ஊழியம் என்பது ஒரு யுத்த காலத்தில் நிற்கின்ற போர் வீரனை போல் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பகுதியின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற வேலை, முதலாவது அழிவு வரும்போது மக்களை எச்சரிக்கும் போர் வீரன். அழிவு வரும்போது மக்களை எச்சரிக்கும் போர் வீரன். எசேக்கியேல் 33:3 வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கின்றது. இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது. இங்கே பார்க்க, தேசத்திற்கு அழிவு வருகின்ற வேளையிலே, தேசத்தின் மீது ஒரு பட்டயம் வருகின்ற வேளையிலே எக்காலத்தை ஊதி ஜனத்தை எச்சரிக்கை பணியை செய்ய வேண்டும். எக்காலம் ஊதுகின்ற வேளையிலே மக்கள் ஆபத்து வருகிறது, அங்கே ஓடி விளைய வேண்டும், அல்லது ஆபத்தை எதிர்கொள்வதற்காக ஆயத்தப்பட வேண்டும், அல்லது இந்த ஆபத்திலிருந்து தப்பி ஓடுவதற்கான வழியை மக்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எக்காலத்தை ஊதுகின்ற பணியை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படி என்றால் தேசத்திலே ஆபத்து வருகின்ற வேளையிலே மக்களை ஆயத்தப்படுத்துகிறவன் தான் போர் வீரனாக நிற்க முடியும். அல்லது ஆபத்திற்கு எதிர் நின்று தன் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக யுத்தம் செய்யக்கூடியவனாய் நிற்கிறவன் தான் போர் வீரன். ஒரு போர் வீரன் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதனை நான் தொடர்ந்து வாசிக்கின்றேன். எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால், அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை, அவனுடைய இரத்த பலி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையா இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டு அவன் எக்காலம் ஊதாமல், ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்கள் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, எக்காலத்தை ஊதுகிற பணியை அவன் போர் வீரன் செய்கின்ற வேளையிலே அவன் தன்னுடைய பணியை நேர்த்தியாய் செய்தோம் என்றால், மக்கள் காப்பாற்றப்படுகின்ற சூழ்நிலையிலே அந்த மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், அந்த நாடும் மகிழ்ச்சி அடையும். ஒருவேளை 3 வசனம் சொல்கின்றது, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் பொழுது. ஒரு போர் வீரன் தன் தேசத்தை காப்பாற்றுவதற்கு முன்பாக நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். தேசத்தின் மீது பட்டயம் வருவதை கண்டு அவன் எக்காலத்தை ஊது வேண்டிய பணியை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற வேளையிலே பார்த்தோம் என்றால், எக்கால சத்தத்தை கேட்கிறவன், ஏதோ ஒரு ஆபத்து நம்மை நோக்கி வருகிறது, போர் வீரன் நமக்கு அறிகுறியாய் சொல்கிறான் என்று கேட்கிறவன் அங்கே ஓடி தன்னை தப்புவித்துக் கொள்கின்றான். பிரியமானவர்களே,
आंडवर
कर्तुडिय आवियानवर यार यार कुलिरिक्रार्लो अवर लोगुरुरु
आंदवे कृपिदामे
ஆண்டவரின் கிருபை ஆமாண்டவரே அந்த கிருபையாலே மூடி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் கர்த்தருடைய பிரசன்ன வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் மனமிறங்குவீராக இந்த வியாதியிலிருந்து அந்த வியாதியின் கொடூரத்திலிருந்து எங்களுடைய மக்களையும் உலக மக்களையும் காப்பாற்றும்படியாய் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம் அன்பின் ஆண்டவரே தாற்பின் பண்டிகைக்காக இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த பண்டிகை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும் ஆண்டவரே எப்படி நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒவ்வொரு ஆலோசனையும் என் ஆண்டவர் நீ தந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களுடைய கரத்தில் அல்ல உம்முடைய கரத்தினாலே இது வாய்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எடுக்கிற முயற்சிகள் நாங்கள் அல்ல ஆண்டவர்களை நீ வல்லெடுத்தபடியாய் ஜெபிக்கின்றோம் அன்பின் ஆண்டவரே தொழில் செய்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக அன்பின் ஆண்டவருடைய கரந்தாமே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைவிட்டு எப்படி இந்த காலங்களிலே தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆலோசனையும் கிருபையிலே தந்திருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் பணிபுரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு மீதும் கிருபை தங்குபடியாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு மீதும் வழிபாட்டுக்கு நிறைவாய் தங்குபடியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் இப்பொழுதும் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக வல்லெடுத்தபடியாய் ஜெபிக்கின்றோம் கர்த்துடைய மகிமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் ஏழை மக்கள் இளைய மக்கள் ஆண்டவரே உணவுக்கு கர்ஜினப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து மனமிறங்கி அன்பு பிள்ளையை வழிநடத்தபடியாய் ஜெபிக்கின்றோம் அன்பின் ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் லாக்டவுன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இது நிமித்தமாக மக்கள் தன்னுடைய சகம ஆண்டவரே எப்பொழுதும் போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போகாத படிக்க நின்று கொண்டிருப்பதை நீர் அறிகிறீரே கர்த்தரின் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே அன்பு பிள்ளைக்குரிய உணவை தார் உணவை அன்றைய உறைவிடத்தை தார் தண்ணீரை கொடுத்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்கிற மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் துப்புரவு பணியாளர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதை சார்ந்த பணிகளில் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம் இந்த கொடூரமான வியாதியிலிருந்து அன்றை விடுபட்டவர்களாக ஆலயத்திலிருந்து ஆராதிக்கப்படி கிருபையை தந்திருப்படியாக ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தபடி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை பொருட்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 189வது கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம் கீர்த்தனை 189
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் எல்லாவற்றிலும் சதா காலமும் நம் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. சமாதானத்துடைய சென்று வரக்கணும். ஆமென். தோத்திரம் தோத்திரம்.